ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் கொஞ்சம் விசாரிக்கணும்ல. ஏன்னா 1 மந்த் ஆயிடுச்சு எல்லாரையும் மீட் பண்ணி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிந்தி திணிப்பு இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த ஹிந்தி திணிப்புனா என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ஹிந்தி திணிப்புக்காக வந்து நம்ம தமிழகத்தில் 1937 வந்து போராட்டம் நடந்திருக்குது. எதனாலன்னா, நம்ம யாருன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் வந்து இந்த ஹிந்தியை வந்து கட்டாயமா வந்து பள்ளிகளில் படிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தை கொடுத்தனால அதுக்காக வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து போராடினாங்க. அதாவது ஹிந்தி எது ஹிந்தி திணிப்புக்காக வந்து நம்ம தமிழக மக்கள் ரொம்ப போராடினாங்க. அதே ஹிந்தி திணிப்பை வந்து இப்போ மீண்டும் இந்தியாவில் வந்து இருக்கிற ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களில் இருக்க ஒவ்வொரு மாணவர்களும் வந்து படிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தை வந்து நம்ம இந்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம தமிழக மக்கள் வந்து இதுக்காக ரொம்ப போராடுறாங்க. நம்ம வந்து இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்தியாவோட தேசிய மொழி எதுன்னு பார்த்தா ஹிந்தி இருக்கும், ஹிந்தி இருக்கும். அதே வந்து உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி என்னன்னு பார்த்தோம்னா அது தமிழ்ன்னு இருக்கும். இந்தியாவில் இருக்கிற இந்த ஹிந்தி வந்து பழமையான மொழி இல்லை, ஆனால் ஹிந்தி வந்து இந்தியாவோட ஆட்சி மொழி. அதே இந்தியாவில் இருக்க தமிழ் பழமையான மொழி, ஆனால் இந்தியாவில் இருக்க அந்த தமிழ் வந்து இந்தியாவுக்கு ஆட்சி மொழியாக இல்லாமல் இருக்குது. இப்போது நான் வந்து போன வாரம் பேங்க்குக்கு போயிருந்தேன். பேங்க்குக்கு போயிருந்தப்போ சரி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணலான்ட்டு ஃபார்ம் எடுத்திருந்தேன். ஃபார்மில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கிலீஷில் இருக்குது, பேக்கில் வந்து அதே ஃபார்மெட்டில் ஹிந்தியில் இருக்குது. ஆனால் தமிழ் எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு ஃபார்ம் கூட ஃபார்மில் கூட தமிழ் வந்து இல்லாமல் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போது நிறையா பேர் பார்த்திங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போது இருக்கும் போது தமிழுக்கு முதலிடம் கொடுக்காம மற்ற மொழிகளான ஹிந்தி போன்ற மற்ற மொழிகளுக்கு வந்து நம்ம முதலிடம் கொடுக்கும் போது அது வந்து நம்மளுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இருக்கிற எல்லா தமிழர்களும் வந்து தமிழுக்காக இன்னும் ரொம்ப பாடுபடலாம். ஹிந்தியை வந்து எதிர்த்து நம்ம கண்டிப்பாக போராடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு எல்லாத்தையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஓஐ பாய். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், மூவிஸ்லாம் ரிவ்யூ பண்ணலான் இருக்கோம், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.